ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சோட்டு விளாக்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் விளாகில் பார்த்துருப்பீங்க இந்த டேங்கோட செட்டப் எல்லாத்தையும் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மூணுத்துக்குமே நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் பார்ப்பேன். ஸோ அந்த டெய்லி நியூ ஃபீட்ஸ் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அதோட எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஃபீட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஸ்டைல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குமா. ஸோ நானும் ஃபீட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன திங்ஸ் இருக்குது என்ட்ட அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்டா ஃபிஷ்க்காக வாங்கியிருந்தேன் இந்த ஃபுட்டு இந்த இருக்குல்ல, அண்ட் வந்து இது வந்து லாப்ஸ்டருக்காக. ஸோ இந்த மூணு லாப்ஸ்டருக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் லாப்ஸ்டருங்க இந்த இருக்கு. ஸோ இது லாப்ஸ்டருக்காக, இதுவும் லாப்ஸ்டருக்காக தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இதுதான் வாங்கியிருந்தேன், பட் அவங்க சொன்னாங்க இது லாப்ஸ்டருக்காகவே உள்ள ஃபுட்டு, ஸோ இது கொடுங்கன்னு. ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து இந்த மீனுக்கு, இந்த டெட்ரானியான் டெட்ரா இருக்குல்ல, ஸோ அதுக்காக இந்த ஃபிளேக்ஸ் ஓகேவா. அண்ட் இது வந்து வாட்டர் வந்து மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணக்குள்ள அதில் ஊற்றுறது, அதையும் இந்த லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இது வந்து என்னன்னா இந்த ஃபுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக. இது வந்து என்னன்னா பிளட் வார்ம் இருக்குல்ல, பிளட் வார்ம் வந்து அந்த பிளேட்டில் வச்சு எடுத்து இந்த ஃபீட் பண்ணுறதுக்கு ஓகேவா, பீட்டா ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறது. அண்ட் அதிலே சின்னது ஒன்று வச்சிருக்கேன். இது என்னத்துக்குன்னா அந்த பிளட் வார்ம் வந்து கியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரோசனில், அதை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அண்ட் வந்து இந்த இருக்குல்ல, இது வந்து மேக்னெட், இது வந்து இது ரெண்டாக ஓப்பன் பண்ணுறது. இதை வந்து ஒன்று வந்து இந்த டேங்க்குள்ளே வச்சிருந்தோம், இன்னொன்று வந்து வெளியே மேக்னெட் வச்சு அப்படியே இதை ஃபுல்லாக கிளாஸை க்ளீன் பண்ணுறது பண்ணிடும். அதே மாதிரி பெரிய டேங்க்குக்கு வந்து இது தனியாக ஒன்று வாங்கியிருக்கேன். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பிளேட் மாதிரி இருக்குல்ல. இங்கே வந்து லைக் ஏதாச்சும் டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை வச்சு நான் அழகாக அப்படியே ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும் கிளாஸில். அது ஒன்றா அன்பாட்டன் கிளாத், அதாவது இந்த மேலே கிளாஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மேபி டஸ்ட் இல்லை ஏதாச்சும் துடைக்கிறதுக்காக இது ஒன்று. வேற என்ன வேற என்ன, இது ஜஸ்ட் வந்து இந்த மண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணேஷன். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூணுத்துக்கும் நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட் ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு பிளட் வார்ம் வாங்கி வச்சிருக்கேன்ட்டேன்னா அதை காமிக்கிறேன். ஸோ அதை எடுத்து போகல ஃப்ரீசர்லேருந்து, எஸ் இதை ஃபீட் பண்ண போகிறோம். நிறைய கியூப்ஸ் கியூப்ஸாக இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு க்யூப்பில் இந்த க்யூப் வந்து பிரித்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவோம் ஓகே. இதுக்கு ப்ரொஃபஷனல் தான். எப்படி எடுக்கிறோம் அந்த லேயரை மட்டும் பிரித்து? ஃபைட்டருக்கு தானே போட போகிறீங்க? ஆமாங்க. இது போதும் போதுமா? அதிகம் அதிகம் டிங் டிங். புதுசா கொடுத்தாங்களா இது போட்டு பாப்போமா? கையில போட போறது இல்லை, எப்படிங்க ப்ரொஃபஷனலா போட போறோம். அதுக்குதான் இது வாங்கணும். 1000 ரூபா இல்ல 600 ரூபா. இது வந்து முதல்ல தலைவனுக்கு போடுவோம். தி ஜெயண்ட், ஜெயண்ட் தான் ரொம்ப பசியில இருக்காப்ல. இந்தா எடுத்து தின்னுடா மாட்டு பயல். என்னடா கோச்சிக்கிட்டு போற? எடுப்பான் எடுப்பான். ஓகே எடுக்க போற எடுப்பா. அந்த ஐயோ அவன் அந்த காலால தான் நாங்க எடுப்போம், அது தெரியாம போச்சுங்க. அந்த இடத்துல அவனால பூர முடியலங்க. எடுத்துடா எடுத்துடானா எடுத்துட்டானா எடுக்க முடியலங்க. எடுத்துட்டான். வேற மாதிரி வேற லெவல் பாருங்க. இதுல ஜூம் இதுல வைங்க, சைடுல வைங்க, கரெக்டா வாய்த்துக்கு சாப்பிடுறது பாருங்க. ஒன் செகண்ட் கைஸ், உங்களுக்கு முடிஞ்சா காமிக்கிறேன். ஆனா அதுல அந்த கொடுக்க வச்சு மறைச்சிருது, இந்த வியூல இருந்து தெரியுது. ப்ளூ கொண்டு போட்டுருவோம் ஓகே. எடுக்கிறானா? எப்படி போட்டோன்னு கேச்ச போடுறான் இருங்க. ப்ளூ பாருங்க எப்படி திங்கிறானு கேருங்க. வாய் வாய் வந்து அடியில வச்சிருக்காங்க. கோஸ்டே நீ குசிலே ஏறி அவன் மேல ஏறி குச்சி போறதுக்கே பாத்துக்கிட்டு இருக்கா. சாவ போறா தெரிஞ்சு போச்சு. லைட்ல அடிச்சு உட்கார போறா. ஆமா வாங்குறானா?
ஸோ மூணுத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ணியாச்சு, அதே மாதிரி எல்லாமே சாப்பிட்ருச்சு. அண்ட் வந்து இதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ், அதாவது பீட்டா ஃபேஸ் இந்த மற்ற இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கேன். அண்ட் அந்த பேஜோட லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த சோட்டு விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, அது வரைக்கும் பாய், சி யூ. Thank you.